ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர்டே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேர்டே வந்து பதிமூணு வயசுலேருந்த குழந்தைகள் விலருந்தே நம்ம போட்டுக்கலாம் என்ன சைட் எஃபெக்ட் வராது சளி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை வந்து போடலாம் தாராளமாக ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம ரெண்டு ஏழை வச்சு தான் இந்த ஹேர்டேயை வந்து செஞ்சுருக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஹேருக்கு வராது ஹேர் ஃபாலும் உங்களுக்கு ஆகவே ஆகாது முடி நீங்கள் ஃபீல் பண்ணவங்களுக்கு கூட இந்த ஹேர் ஹேகை வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஹேர்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு நம்ம ரெண்டு ஏழை மட்டும்தாங்க எடுத்து வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது கற்பூர வள்ளி இலை அதாவது ஓமா வள்ளி இலைங்க இது எல்லா வீடுகள்லையுமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு அஞ்சு வந்து லெமன் லீவ்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் விதையை வந்து சும்மா ஒரு சின்ன தொட்டியில் போட்டால் கூட இந்த லீவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி லீவ்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு நாலு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு கப் வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வாட்டர் எடுத்த உடனே நம்ம கற்பூர இலையும் லெமன் லீவ்ஸையும் சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி அதாவது கையிலே பிச்சு நீங்கள் போட்டுருங்க நல்லா கொதி வரணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து டென் மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகணும் நல்லா கொதிக்கணுங்க அந்த அளவு அப்போ தான் அந்த சாறு நமக்கு வந்து இறங்கி வரும் தண்ணியோடு கலந்து வரும் கற்பூர வள்ளியில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் அந்த சாறு வந்து கருமையாக வந்து மாறிவிடும் அதனால தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம் லெமன் லீஃப் நம்ம போடும்போது நமக்கு இந்த இட்சிங் ப்ராப்ளம் வராது டேண்ட்ரூஃப் ப்ராப்ளமும் வராது அதுக்காக அதே சமயத்தில் லெமன் லீஃபும் பார்த்தீங்கன்னா கருமை நீரம் கொடுக்கும் அதுக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கோம் லீஃப் கிடைக்கலனா நீங்கள் தாராளமாக நாலு ட்ராப்ஸ் ஜூஸ் மட்டும் விட்டுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக தாங்க இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் இதில் வந்து கொஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் அரை கப்பாக மாறணும் அப்போ தான் கற்பூரவல்லி எல்லாம் லெமன் லீவ்ஸில் இருக்கிற அந்த சாறு வந்து நல்ல கொஃபி பவுடரில் வந்து ஏறுகும் அப்புறம் நம்ம ஃபில்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு வடிகட்டுறதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்விட்டில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ரெண்டே பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா இண்டிகோ பவுடர் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவரு இலை பவுடர் நல்லா நல்ல பவுடராக குவாலிட்டியாக வாங்க இந்த மாதிரி க்ரீன் கலரில் தான் இருக்கும் அதை வந்து மூணு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடில் வந்து இந்த மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டும் மருதியா மருதாணி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஹென்னா பவுடர் ஏன் அப்படின்னா ஹென்னா பவுடர் சேர்த்தா மட்டும்தான் எந்த ஒரு டையும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுறலாம் இந்த மிக்ஸர் வந்து நமக்கு வந்து அப்படி நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த லிக்விடு வந்து ஆற விடாமல் பார்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம கலக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா வந்து இந்த கலர் வந்து மாறும் இப்போ பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிச்சு நம்ம ரெஸ்டில் கூட விடலை ஏன்னா அந்தளவுக்கு அவரி இலை பவுடரும் மருதாணி இலை பவுடரும் கற்பூர இலை வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு நிறத்தை கொடுக்கும் இதவே நம்ம பர்மனண்ட்டாகவும் நம்ம ஆக்கிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹேட்ரை நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் வந்து அந்த மாதிரி தான் அதனால தான் இதை வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லைங்க இப்போ ஏதாச்சும் நம்ம டக்குன்னு போகணும் வெளியில் போகணும் அப்படிங்கும் போது இந்த டை வந்து தாராளமாக உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து வாஷ் பண்ணாலும் நீங்கள் வெறும் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் எப்போவுமே வந்து ஷாம்பு வந்து போடாமல் மறுநாள் போடுறது பெஸ்ட்டு இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா உச்சந்தலையிலேருந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணி அப்ளை பண்ணணும் ரெண்டு பார்ட்ஸாக வந்து நீங்கள் ஹேரை பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முடியை எடுத்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அதே சமயத்தில் வந்து ஏன்னா கொஞ்சம் விட்டு விட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல நல்லா பிளாக் இருக்கும் ஒரு இடத்துல அந்த க்ரே ஹேர் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு பின் சைடு சைடு எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒன் ஹவர் மட்டும் விட்டால் போதுங்க ஒன் ஹவர் கழித்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃபேன் காற்றுல வந்து நல்லா வந்து தலையை வந்து காய வைக்கணும் அப்படி இல்லைன்னா சன்னில் வந்து நம்ம நின்றுட்டு நல்லா வந்து தலையை வந்து பஞ்சு மாதிரி ஆறு வரைக்கும் நீங்கள் காயும் முக்கியமாக வந்து ஷாம்பு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மறுநாள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாங்க எப்போவுமே வந்து வாஷ் பண்ணும்போது தலையை வந்து முன்னே விட்டு வாஷ் பண்ணுங்கள் இந்த டை எந்த டையாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேஸில் வந்து டச் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 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 ஐட்டம் வந்து செய்கிறாமல் இருக்கும் அதனால் ஃபேஸில் வந்து டச் ஆகாமல் எப்பவுமே டை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப வந்து நல்லது நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுடைய தலையை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல் உங்களுக்கு அப்படியே வந்து முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளாக்காக இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற வரைக்குமே நல்லா இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஷாம்பு போடும்போது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இப்போ தான் வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம்பரையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ